ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குல்ஹோம் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் அதிகமாக வச்சு கடலை மாவு கம்மியாக சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டேயில் ஒரு சூப்பரான உள்ளிவடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரில் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். நம்ம சேனலில் நிறைய நியூ கமெண்டர்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க, அதில் ஒரு சிலரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். சஞ்சய் அப்படிங்கிறவங்க வீட்லேயே செய்யக்கூடிய பீட்சாக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே தேவி சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களே ஹைலைட் பண்ணுறேன். இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உள்ளிவடா செய்கிறதுக்கு நான் வந்து மூணு மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்க. இதை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா மெல்லிசாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான பொருட்களை நான் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். காரத்துக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கணும். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நார்மலான மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா தண்ணி விடும், ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து மொத்த மொத்தமாக இருக்கு இல்லையா, இது மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்து தனித்தனியாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெங்காயத்தை இது மாதிரி நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து சரியாக கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 60 கிராம் கிட்ட இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்த அரிசி மாவு இல்லை வறுக்காத அரிசி மாவு எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நார்மலாக கடைகளில் செய்யக்கூடிய வெங்காய போண்டா இல்லை பக்கோடாவாக இருக்கட்டும், அதில் வந்து கடலை மாவு அதிகமாக சேர்ப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து அரிசி மாவு அதிகமாக சேர்த்து இந்த உள்ளிவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உள்ளிவடாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தன்மை தான் அதிகமாக இருக்கும் மாவை விட. ஸோ எனக்கு வந்து கால் கப் அரிசி மாவு கரெக்டாக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு வடை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருந்தேன். பாருங்க, எல்லாத்தையுமே நான் கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்துக்கு நம்ம வந்து இந்த உள்ளிவடாக்கு கலந்து எடுத்துக்கணும். கலந்து வச்சிருக்க இந்த வடை மாவில் நம்ம வடை பொரிக்கிறதுக்கு என்ன காய வச்சிருப்போம் இல்லையா, அதிலிருந்து சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து ஒரு குட்டி டிப் தாங்க. எந்த ஒரு வடை பொரிச்சாலுமே நீங்கள் இது மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்தீங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, உள்ளிவடாயில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும், மாவு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டான அளவு அரிசி மாவு போட்டிருக்கோமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலந்து வச்சிருக்க உள்ளிவடா மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா வெங்காயம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள், வெங்காயம் பிரிஞ்சு வரல. ஸோ நம்ம அரிசி மாவு வந்து கரெக்டான அளவு தான் சேர்த்துருக்கோம். உள்ளிவடா எப்படி தட்டணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த உள்ளிவடை பொரிச்செடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி வீடியோவில் காட்டின மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் உள்ளிவடை மாவு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தட்டிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்செடுத்துக்க வேண்டியதான். ஃப்ளேமை மீடியமில் வச்சு தான் பொரிச்செடுத்துக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா வெளியே வந்து சீக்கிரமாக செவந்துரும், உள்ளே வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த உள்ளிவடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரையாக கிறிஸ்பியாக வரணும். ஸோ அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளியே உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நான் ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த உள்ளிவடையை பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ தான் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிற வேண்டியதான். எவ்வளோ அழகாக செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நான் எல்லா உள்ளிவடையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேங்க. எனக்கு கிட்டத்தட்ட 6-7 வடை கிட்ட வந்துச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக நல்லா ரெட்டிஷாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக அதை டீ டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம டீ கடைகள்லையோ இல்லை ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற வடை மாதிரி வராதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உள்ளிவடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.
என்னுடைய மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணாதவங்க தாராளமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு சில லீடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.